இந்த கொரோனா வைரஸ்ன்ட்டு ஒரு எல்லாரும் சொல்லி இப்போ யாரும் கறி யாரும் சாப்பிட்றது கிடையாது. ரேட் வந்து இன்னைக்கு 45 ரூபா கோழியே. இது மாதிரி இருக்கும்போது ஒரு கோழியோட செலவே வந்து 170 ரூபா கிட்ட ஆயிடுது, 180 ரூபா கிட்ட ஆயிடுது. எனக்கு ரேட் டவுன்ல இருந்ததால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இந்த இது நாமக்கல்ல தான் அதிகமாக இருக்கும். இது போல வந்து ஃபார்முங்கள்லாம் பார்த்தா இந்த ஏரியால நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பொருள் எல்லாம் யாரும் எழுப்பக்கூடாது, அதை படி யாரும் எழுப்புனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு நேற்று பேப்பர்லேயும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ஒரு மார்ச் வரையும் இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் குமார் ராமசாமி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சீமாவரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அது மீஞ்சூர் பக்கத்தில் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம். இங்கே வந்து ஒரு நண்பர் வந்து ஆர்டர் பண்ண வச்சுக்காரு. அது எப்படி வச்சுக்காரு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிக்கலா? இப்போ வீடியோவில் போகலாமா? வாங்க போவோம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் வந்து ஊர் நாட்டான் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த ஏரியா பேர் என்னையா? உங்கள் சீமா சீமாவரம். என்னுடைய பேர் வந்து பட்டாபிராமன். நான் சொந்த ஊர் இது தான். நான் வந்து ஒரு 4 வருஷமாக இந்த பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ணுற மாதிரி எல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டோம், அங்கே ஒன்றும் லாபம் வரல. சொந்த இடத்துலையே போயிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு 500 கோழியில் ஒரு முன்னாடி ஒரு சின்ன செட் ஆரம்பித்து அதிலிருந்து வந்தேன். வளர்த்தேன், அதில் ஒன்றும் லாபம் இல்லை. நாட்டுக்கோழி தான் வளர்த்தேன். அதில் வந்து நம்ம வளர்க்குறோங்காண்டி தீனி போட்டு வளர்க்குறோம், அதில் ஒரு சரியான ப்ராஃபிட் இல்லை. நம்மக்கிட்ட வாங்கும்போது கம்மியான ரேட்டு கேட்குறாங்க. சரி, சின்ன வளர்த்தோம், சின்னதாக போட்டோம், பெருசாகவே போட்டு பார்க்கலான்ட்டு இது மாதிரி ஒரு 23x105 அளவில் ஒரு செட்டு போட்டு 2 செட்டு கோழி பண்ண இது, 1 செட்டு வந்து ஆட்டு பண்ண இது. இது மொத்தம் ஒரு 6 ஏக்கரா இருக்கும். இந்த செட்டு மட்டும் வந்து 3 செட்டு வந்து 6 ஏக்கரா. இது மொத்தமே டோட்டலாக இது ஒரு ஒரு செட்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது லென்த்து வந்து 105 அடி, அகலம் வந்து 26 அடி. ஒரு 2500 கோழி வளர்க்கலாம் இதில். அது மாதிரி ரெண்டு செட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 செட்டு நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்கீங்க. என்னென்ன வச்சு வளர்த்துட்ருக்கீங்க? இதில் வந்து பாய்லர் ஃபார்ம் வச்சுட்டு இருக்கேன், அதோட கண்ட்ரி சிக்கன் வச்சுட்டு இருக்கேன், நாட்டுக்கோழி வச்சுட்டு இருக்கேன். எல்லாமே இது முட்டையிற கோழி தான். எல்லாமே இது எல்லாமே இயற்கையாக மேய்ஞ்சிட்டு வருது. எல்லாமே நான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் தான் வச்சுருக்கேன். நிப்பல் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இதிலேயே தண்ணி சாப்பிடும். நாமக்கல்ல தான் அதிகமாக இருக்கும். இது போல் வந்து ஃபார்முங்கள்லாம் பார்த்தா இந்த ஏரியாவில் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது நிப்பல் சிஸ்டத்தில் வந்து ரெகுலராக தண்ணி அதிலேயே இருக்கும். டேங்க் இருக்குது, டேங்க்கில் இருந்து இது தண்ணி சாப்பிடும். இது ரிஞ்ச் டைப் மாதிரி தான். இது சுத்தமானா கீழே இறங்கி வந்துடும். இது ஒரு 4 மாடு இருக்குது. இதில் வந்து 2 மாடு பால் கொடுக்குது. அது வீட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதிகமாக வந்து தேவைப்பட்டால் யாராவது வந்து கேட்டால் கொடுக்குறோம். இது நாட்டு மாடு தான். எல்லாமே நாங்கள் வச்சுட்டு இருக்குது. எல்லாமே வந்து மாடு வந்து எனக்கு ஒரு மாடு வந்து 3 லிட்டர் கிட்ட கொடுக்குது. மார்னிங் ஒரு 3 லிட்டர் கொடுக்குது, ஈவினிங் ஒரு 2 லிட்டர் கொடுக்குது. மொத்தம் ஒரு 6 லிட்டர் கொடுக்குது மார்னிங், ஈவினிங் வந்து ஒரு 5 லிட்டர் கொடுக்குது. இது பூர்வீக சொத்து தான். எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து வர சொத்து தான் இது. எங்கள் அப்பா இருக்கார். அப்பா பேர் வந்து பத்மநாப நாயுடு. பசங்க நாங்கள் 2 பேரும், தம்பி இருக்கேன், நான் இருக்கேன். நாங்கள் 3 பேரை தான் பார்த்துக்குறோம். இது வேறு ஏதாவது வேலைக்கு ஆள் வச்சிங்களா? இதை இதில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்குது. அது இல்லாமல் வந்து இண்டிவிஜுவலாக இங்கே வந்து எங்கள் ஃபேமிலியில் இருந்து வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 8000 ரூபா சம்பளம் தரேன். ஒரு ஃபேமிலிக்கு வந்து 14000 ரூபா தரேன். மாதம் 30000 ரூபா கிட்ட சேலரி கொடுக்குறேன். என்ன டைப் ஆஃப் ஆடு வச்சுருக்கேன் நான்? இதில் வந்து கன்னி ஆடுன்ட்டு ஒன்று ஒரு ரகம் இருக்குது. ப்ரோயர் கிராசிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் வந்து கன்னி ஆடுங்களுக்கு. அதுதான் நாட்டு ஆடுலேயே நல்ல ரகம். கருப்பாடு இருக்குது. இது வந்து கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுதான் பர்ணமேல் ஆடு வளர்ப்பு. இது இது வந்து தனியாக ஒரு ரேக் அடித்து இது மாதிரி ஃபுல்லாகவே மேலே விடுது. இதோட யூரின் எல்லாம் வந்து கீழே வந்துடும், எல்லாமே கீழே வந்துடும். இது பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னுடைய லேபர் வருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. சுத்தமாக இருக்கும் ஃபார்ம், வந்து ஒரு ஸ்மெல்லே இருக்காது. என்னுடைய ஃபார்மில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இயற்கை நல்ல காற்று, இந்த பக்கம் ரெண்டு பக்கமே காற்று அதிகமாக இருக்கும் என்னுடைய ஃபார்முக்கு வந்து. என்கிட்ட இருக்கிற லேபருங்க வந்து இங்கேயே ஒரு ஃபேமிலி தங்கி இருக்கும். அது இல்லாமல் வந்து வெளியிருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஆடுங்களை கோழிங்களை எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க வரவங்க வந்து ஆடுங்களுக்கும் தனியாக வரவங்க வந்து 9:00 வருவாங்க. அந்த மேலே இருக்கிற அந்த சாணியெல்லாம் கீழே எல்லாமே பெருக்கி எடுத்துகிட்டு 10 மணிக்கு ஆடு அவுப்பாங்க. ஆடு அவுத்துட்டு அப்படியே விடுவாங்க, மேய்ஞ்சிட்டு கரெக்டாக மறுபடியும் 1 மணிக்கு இந்த ஆடுங்க வந்து வெயில் படாமல் மறுபடியும் செட்டுக்கு வந்துடும். மறுபடியும் தண்ணி சாப்பிட்டு மறுபடியும் 2 மணிக்கு கிளம்பி 5 மணி வரையும் ஆடு மேயும். ஈவினிங் எத்தனை வந்து விட்டுட்டு அதுக்கு கிருஷியன்ட்டு ஒரு ஃபீடு இருக்குது, அது கொடுத்துட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் லோக்கல்லையே இங்கே ஃபீடு கம்பெனி இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நம்ம ஆட்டுக்கு போடுற தீனி. வந்து இதில் வந்து மக்காசோளம், தவிடு, கம்பு எல்லாம் ஒரு சத்து மாவு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே போல் ஆடுங்களுக்கு வந்து எல்லா தானியங்களும் சத்து மாவோட கலந்து கொடுக்குறாங்க அவங்க. ஒரு ஆடுங்களுக்கு வந்து ஒரு 200 கிராம் கொடுத்தா போதும். ஒரு ஆட்டுக்கு வந்து அதிகமாக கூட கொடுப்ப, கொழுப்பு அதிகமான இதில் இருக்குது, அதனால் கொழுப்பு அதிகமாக பிடிச்சதுன்னா செனாவாது ஆடுங்க வந்து. ஆடுகள் நீங்கள் குட்டியாக வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே ப்ரீட் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஆடை தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஆடு தான் வாங்கிட்டு வந்தேன் ஸ்டார்டிங்கு. கிராசிங்காகவே நான் வந்து ப்ரோயர் கடான்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நான். என்னுடைய மெயின் ஆடு வந்து இது தான், ப்ளோயர் வந்து இது தான். இது இதோட தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எல்லாமே அது கிராசிங் கடா தான். இது குட்டிங் தான், அதோட குட்டிங் தான் எல்லாமே. அது எல்லாமே அதோட குட்டிங் தான் எல்லாமே. என்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தோன்னா கன்னி ஆடு அதிகமாக இருக்கும் எங்ககிட்ட. அதுதான் கன்னி ஆடுன்னு சொல்லுது, அந்த முகத்தில் எல்லாமே கோடு இருக்குது பாருங்கள், அதுதான் கன்னி ஆடு. அது வந்து எனக்கு ஒரு ஆடு வந்து 2 வருஷத்தில் 2 வாட்டி குட்டி போடும். குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மாதம் வரையும் உள்ளே வச்சுட்டு இருப்பேன், தீனி போட்டு வச்சுருவேன். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வெளியே விடுவேன், மேய்ச்சல் கூடுவேன். மேய்ச்சல் கூட்டு ஒரு 6 மாதத்தில் கடாவை நான் விற்றுடுவேன். கடா வந்து ஒரு 15 கிலோ 12 கிலோ அப்படி ஆவரேஜாக வெயிட் வரும் எனக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6000-7000 ஒரு கடாவை நான் சேல்ஸ் பண்ணுவேன். அதுதான் அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ப்ரோயர் ஆடு. இது இது கிராசிங் ப்ரோயர் தான். இது ஒரிஜினல் ப்ரீடு கிடையாது. இது இதில் இருந்தால் நான் கிராசிங் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நான் ஒரு இந்த ஆடுங்கள்லாம் வாங்கும்போது தான் இதையும் வாங்கினேன் நான். மொத்தமாக ஒரு 35 ஆடு வாங்கும்போது கடாவையும் சேர்த்து வாங்கினேன் நான். இது ரேட்டு வந்து 10,000 ரூபாய் இது போட்டு வாங்கினேன் வந்தேன் நான். இது ஒரு வருஷம் வயசு இருக்கும்போது இது கொண்டு வந்தேன் நான் இங்கே. இப்போ இதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது லைஃப்ன்றது சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற வரையும் இருக்கும். இது கன்னி ஆடு ரகம் வந்து இருக்கிறதுலே நல்ல ஒரு நம்ம தமிழ்நாட்டு ரகம் தான் அது. நம்ம கறி வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். மெயில் வந்து ப்ரோயர் கிராஸ் இது. இது வந்து தான் நான் எல்லாத்தையும் என்னுடைய ஆடுங்க எல்லாமே கிராசிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும். இதால் வந்து குட்டியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா ஹைட்டும் வெயிட்டும் வந்து எனக்கு ஒரு 20 கிலோ கிட்டே வருது எனக்கு. ஸோ அதனால் வந்து ப்ரோயர் கிராஸே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நாட்டு கிராசிங் எதுவும் பண்ணுறது கிடையாது, நான் ப்ரோயர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இதோட கிராசிங் தான் அது, இதோட கிராசிங் தான் அது. கன்னியோட ப்ரோயர் கிராசிங் தான் இது. இது கடாக்குட்டி தான் இது. இது வந்து 1 மாதக்குட்டி தான் இது. இது ஒரு 4 மாதத்தில் நல்லா ஒரு வெயிட்டாக வந்துடும். 2 வாட்டி இது கிராப் வரும். அதில் வந்து ஒரு ஆடு வந்து 1 குட்டி போடுற ஆடு இருக்குது, 2 குட்டி போடுற ஆடு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தா 2 குட்டி போடுற ஆடுங்க தான் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போதைக்கு இப்போ இது 1 குட்டி தான் போட்டிருக்கு. இப்போது எனக்கு அடுத்த மாதம்
ஆகஸ்டில் வந்து எல்லாமே க்ராப் இருக்குது, அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ குட்டி வருவதான்ட்டு. இப்போதைக்கு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? என்கிட்ட ஒரு 100 ஆடு இருந்து 110 ஆடுக்கிட்ட இருந்தது. இப்போ ஒரு 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 டிசம்பர் ஜனவரியில் ஒரு நோய் மாதிரி வந்தது. இந்த ஆடுங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும், ஆடுங்கள்லாம் பார்க்குறது நல்லா இருக்கும், உடனே தண்ணி சாப்பிடும் இறந்துடும், தண்ணி சாப்பிடும் இறந்துடும், அது மாதிரி ஒரு நோய் வந்தது அதுக்கு. அதில் ஒரு 40 குட்டிக்கிட்ட செத்து போச்சு, மீதி வந்து நானும் ஒரு இப்போ 20 ஆடுக்கிட்ட விற்றுட்டு இருக்கேன். இப்போ இருக்க ஒரு 60 ஆடுக்கிட்ட இருக்குது. என்ன நோய்? அது நோய் எந்த டாக்டர், நான் எல்லா டாக்டரையும் கேட்டேன், அது என்ன சரியான நோய் என்று அவங்களே சொல்ல முடியல. அது என்னுடைய எனக்கு வந்து ரெகுலராக பார்க்குற ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், வெட்னரி டாக்டர், அவரை தான் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் டிமாண்ட் கொடுத்து இப்போது ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாம் அந்த நோய் எதுவும் இல்லை, இப்போ ஆடுங்க எல்லாமே நல்லா இருக்குது. நோய் எதனால் வந்துச்சு அது என்னன்ட்டு அவங்களே சொல்ல தெரியல. இது டோட்டலி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே எஃபெக்ட் நிறைய தெரிஞ்சுது. எல்லா பண்ணையிலையும் வந்து எல்லா பண்ணையிலேருந்து ஆடுங்கள்லாம் விற்றுட்டாங்க, ஆனால் நான் மட்டும் விற்கலை. பார்க்கலாம் எது வரையும் பார்க்கலாம்னு வந்து பார்த்தேன். நானே வந்து அந்த ஆடுங்களெல்லாம் அறுத்து பார்த்தேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை, குடலில் எந்த ஒரு இதுவும் எஃபெக்டும் கிடையாது. இருந்தாலும் டாக்டருக்கே அது கன்ஃபியூஷனாக இருக்கு, எந்த எதனால் வருது இந்த நோயின்ட்டு அவங்களுக்கே சொல்ல தெரியல. சரி, அதனால் நானும் அதை இது பண்ணிக்கல. சரி, இனி வர ஆடுங்காவது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு வந்து அது வந்து நோய் வந்துச்சு, எப்படி இதை கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி அது மயக்கமாக இருந்துச்சா? நல்லா இன்றைக்கி மார்னிங் போவோம், மேயும் சாயந்தரம் வரும், வெடிகாலம் பார்த்தா அந்த குட்டி இறந்துட்டு வாயிலிருந்து நுர வரும், அது உடனே அது அப்பத்துக்கே அது இறந்துடும். இல்லை, அது டிசம்பர் ஜனவரியில் தான் வந்தது. நான் அதுக்கப்புறம் ஜனவரியில் எல்லாமே ஒரு அளவு கொண்டு வந்துட்டேன். இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆடு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நான் வந்து இதுவரையும் வந்து 3 வருஷம் ஆகுது என்னுடைய ஆடுங்க வாங்கி. எனக்குன்னு பார்த்தா இதுவரையும் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடின்னு பார்த்தா என்னோட ஆடுங்க வந்து தொண்டையாடுப்பான் வரும், அதுக்கு வேக்சின் கொடுத்துட்டா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து குடல் புண்ணீக்கம் பண்ணணும், அது மாதம் அது கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். அது பண்ணால் தான் வந்து ஆடுங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதில் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் இறந்துடும். அது மாதம் கொடுத்தாகணும். குட்டியிலே கொடுத்தோம்னா அது வந்து குட்டிங்களை கொடுக்கலாம், அது வந்து ஒரு 2 மாதம் குட்டியாகலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். சின்ன குட்டி கொடுக்கக்கூடாது. அது பெரிய ஆடுங்களுக்கு வந்து ஒரு 5 ml கொடுக்கலாம், அது சின்ன குட்டியாக இருந்தால் ஒரு 2 ml கொடுக்கலாம். பண்ணை வந்து மெயின்டைன் பண்ணது வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாகவே வந்து தண்ணி விட்டு சோப் பவுடர் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்ருவோம். இதெல்லாமே அதுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு விட்ருவோம். எந்த ஒரு பெயின் கீன் இல்லாமல் ஃபார்ம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். என்னுடைய இந்த இது வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு 2 ட்ரக்கு கிட்ட வருது இதோட ஆட்டோ சாணம் வந்து. என்னுடைய ஓன் வயல் இருக்கிறதால நானே அதை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சேல்ஸ் தான் பயங்கரமான ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இங்கே எல்லாமே வந்து 650 ரூபாய் கறி போகுது, ஆனால் நம்ம பண்ணைட்டு வரும்போது வந்து வாங்க ஆள் யாரும் வரமாட்டேன்றாங்க, ரேட்டும் கம்மியாக கேட்குறாங்க. அந்த சேல்ஸில் வந்து தான் பண்ணையெல்லாம் நம்ம பண்ணிடுறோம், அந்த சேல்ஸ் வரும்போது தான் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து அங்கே தான் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நானே வந்து என்னுடைய ஆடுங்களெல்லாம் நானே ஆள் வச்சு கறியாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார், நல்லா மார்க்கெட் இருக்குது. சரி, அதனால் வந்து என்னுடைய ஓன் மார்க்கெட் வந்து என்னுடைய கம்பெனி பேரில் வந்து 4 இடத்துல ஒரு அவுட்லெட் போட்டுட்டு இருக்கேன். நான் சொந்தமாக வந்து ஆர்டரையும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நம்மளுடைய மார்க்கெட் நம்ம கையில் இருக்கணும், நம்ம உழைப்பு நம்ம கையில் இருக்கணும், இது ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம எந்த ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற எல்லா ஃபீல்டும் தவிர இந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு, இதை எல்லோரும் வந்து நல்லா பண்ணலாம். இதை ஐயா, உங்கள் சந்தித்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களுடைய பணி தொடர எங்களுடைய ஊர் நாட்ட சேனல் மூலம் உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. தேங்க்யூ. நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு தர தயாராக இருக்கும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய ஊர் நாட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.